ஆர்எஸ்எஸ் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உள்துறை செயலாளர் டிஜிபி ஆகியோர் நேரில் ஆஜராக உத்தரவு. வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். நாளை நடைபெறும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்பதாக அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கரையாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத நிலையில் முடிவு. ப்ரோ சான்சலர் என்ற முறையில் அதை புறக்கணிப்பதாக முடிவெடுத்திருக்கிறேன். ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் நடைபெறும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவுக்கு கடும் கட்டுப்பாடுகள். செல்போன் கொண்டுவர தடை விதிப்பு. செல்போன் ஒட்டு கேட்கப்பட்ட விவகாரத்தில் விசாரணை நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருப்பது கேலி கூத்தானது. செய்வதையும் செய்துவிட்டு விசாரணையா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. என்ன கேலி கூத்து செஞ்சிட்டு இன்றைக்கு விசாரணைக்கு சமைக்கப்படும் என்று ஒரு செய்தியை வெளியிடுகிறார் என்று சொன்னால் அந்த அளவிற்கு நாட்டில் இன்றைக்கு ஒரு கொடுமையை சந்திக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். தீபாவளிக்கு 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி. காலை 6 மணி முதல் 7 மணி வரையும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும் மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் அதிகாரிகள் அறிவுறுத்தல். கோவை திண்டுக்கல் உள்ளிட்ட ஊர்களில் அனுமதியின்றி கொடிக்கம்பம் வைத்து கொடியேற்ற முயன்ற பாஜகவினர் தடுத்து நிறுத்திய காவல்துறை. பொறுமையின்றி பாஜக இன்ஸ்டன்ட் அரசியல் செய்வதாக அமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. இன்று அவதூறு பரப்பி நாளையே கோட்டைக்குள் சென்றுவிட நினைப்பதாக விமர்சனம். முன்னாள் அமைச்சர் காமராஜ் மீதான 350 கோடி ரூபாய் முறைகேடு புகாரில் இதுவரை எடுத்த நடவடிக்கை என்ன? தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. நெல்லை மாவட்டத்தில் பட்டியலின இளைஞர்கள் இருவரை நிர்வாணப்படுத்தி சிறுநீர் கடித்து அவலம். கஞ்சா போதையில் அத்துமீறலில் ஈடுபட்ட 6 பேரை கைது செய்தது காவல்துறை. பயணச்சீட்டுக்கு சில்லறை கொடுக்குமாறு பயணிகளை நிர்பந்திக்க கூடாது. நடத்துனர்களுக்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவுரை. வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. ஆளுநருக்கு எதிரான வழக்கு குறித்தும் நடந்த ஆலோசனையில் அமைச்சர் ரகுபதி உள்ளிட்டோர் பங்கேற்பு. மதுரை ஆதீனத்திற்கு உரிமை கோரி நித்யானந்தா மீண்டும் வழக்கு. தற்போதைய ஆதீனமும் இந்து சமய அறநிலையத்துறையும் பதிலளிக்க உயர்நீதிமன்ற கிளை ஆணை. சிசிடிவிக்கள் பொருத்தப்படுவதோடு அவை முறையாக செயல்படுகிறதா என கண்காணிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு மற்றும் ரயில்வே துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரை, கோவை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை 2 நாட்கள் தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. யூடியூபர் டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். காவல் நிலையத்தில் நாள்தோறும் கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனை. தேர்தல் பத்திரம் திட்டம் முழு வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இல்லை, உச்சநீதிமன்றம் கருத்து. இந்தியா வங்கதேசம் இடையே புதிய ரயில் சேவை. பிரதமர் மோடி, வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இணைந்து காணொலியில் தொடங்கி வைத்தனர். This creates myriad opportunities to boost trade, tourism and close people-to-people ties between India and Bangladesh. This is the 6th cross-border rail link between the two countries which connects. மராத்தா சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்க மகாராஷ்டிரா அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட மராத்தா தலைவர் மனோஜ் பாட்டீலுக்கு வேண்டுகோள்.
இஸ்ரேலில் தாக்குதல் தொடர்வதால் காசாவில் தொலைபேசி மற்றும் இணைய சேவைகள் முடக்கம். ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக முடக்கப்பட்டதால் மக்கள் அவதி. மனிதநேய அடிப்படையில் காசாவின் ரஃபா எல்லை திறப்பு. வெளிநாட்டினர் மற்றும் காயமடைந்தவர்கள் எகிப்துக்கு பயணம். விஜயின் லியோ திரைப்பட வெற்றி விழாவில் ஆர்வத்துடன் பங்கேற்கும் ரசிகர்கள். நிகழ்ச்சி நடைபெறும் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் பாதுகாப்பு பணியில் 500 போலீசார் குவிப்பு. நியூசிலாந்துக்கு எதிரான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அதிரடி. நடப்பு தொடரில் 4வது சதத்தை பதிவு செய்தார் குயின்டன் டி காக். நெல்லையில் பட்டியலின இளைஞர்களை நிர்வாணப்படுத்தி அவர்கள் மீது சிறுநீர் கடித்த கொடூரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 30ஆம் தேதி நெல்லை மணிமூர்த்தீஸ்வரம் ஆற்று பகுதியில் இளைஞர்கள் சிலர் கஞ்சா போதையில் கும்பலாக மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு குளிக்க சென்ற 2 இளைஞர்களை வழிமறித்த அந்த கும்பல் கத்தியை காட்டி பணம் கேட்டு மிரட்டினர். சாதி பெயரை கேட்ட அந்த கும்பல் இருவரும் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தபோது கொடூரமாக தாக்கியுள்ளனர். மாலை முதல் நள்ளிரவு வரை நிர்வாணப்படுத்தி தாக்கியதோடு அவர்கள் மீது சிறுநீர் கடித்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவர்களிடம் இருந்து 5000 ரூபாய் பணம், செல்போன், ஏடிஎம் கார்டு உள்ளிட்டவற்றையும் அந்த நபர்கள் பறித்து சென்றனர். பணம் வேணும் எனக்கு, நீங்கள் உடல் ஆனால் அவங்களை குச்சி போட்டுருவேன் அப்படின்ட்டு உள்ள ஆற்றுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க கூப்பிட்டு போயிட்டு சட்டையை கலத்து, ஃபேண்டை கலத்து, நீ என்ன ஜாதியில், நீ எசிதான் இல்லை, உனக்கு உள்ளாமல் விட மாட்டாங்களா, பணத்தை கொடுல, இல்லாட்டி அவனுக்கு கொண்டு போட்டுருவோங்களா அப்படின்னு என் ஜாதியை போட்டுட்டு கொண்டு சொல்லிட்டு இருந்தாங்க. என் மேலே வர இது யூனியன் வேறு பாஸ் பண்ணிட்டாங்க. நான் சட்டையை பிடிச்சி கேட்டு எந்த ஊர் அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஊர் தான் சொன்னோம். அதுக்கு கத்தி எடுத்து கழுத்தில் வச்சு ஃபோன் எல்லாம் பிடிச்சி அடித்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் இவங்க தள்ளி விட்டு போய் அங்கே வச்சு அமௌண்ட் ஆக்கி அடித்தாங்க. ஜாதி கேட்டு அடித்தாங்க. ஜாதின்னு சொன்னோன்னே ரொம்ப அடிக்காங்க. இந்த தாக்குதலில் காயமடைந்த 2 இளைஞர்களும் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக இளைஞர்களின் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் சங்கரையாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத நிலையில் நாளை நடைபெறும் காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்பதாக அமைச்சர் பொன்முடி அறிவித்துள்ளார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் 55வது பட்டமளிப்பு விழா நாளை நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் சுதந்திர போராட்ட தியாகியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான சங்கரையாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க பல்கலைக்கழக நிர்வாகம் முடிவு செய்திருந்தது. ஆனால் பல்கலைக்கழகங்களின் வேந்தரான ஆளுநர் ஆர் என் ரவி இது தொடர்பான கோப்புகளில் கையெழுத்திட மறுத்துவிட்டார். இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மாநில உரிமைகளை பறிக்கும் வகையில் ஆளுநர் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர், அவங்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் மேலாம் மதிப்பு கிடையாது, காந்தியடிகளையே வேணான்னு சொன்னவங்க, அந்த அளவுக்கு இருந்தவர்கள், அதிலிருந்து வந்தவர் இவர். இருந்தாலும் அவர் செய்வதெல்லாம் பிஜேபியும் அதே போல் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் ஆதரவாகத்தான் இதையெல்லாம் செய்கிறார் என்பது மிக்க தெள்ளத்தெளிவாக தெரிகிறது. மாநில உரிமைகளை பறிக்கிற வகையிலே ஒரு மாநில ஆளுநர் செயல்படுகிறார் என்று சொன்னால் அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஆர் என் ரவியை போன்ற மோசமான ஆளுநர் இருந்ததில்லை என்று கடுமையாக சாடிய அமைச்சர் பொன்முடி ஆளுநரின் செயலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்பதாக கூறினார். இதனிடையே மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவுக்கு செல்போன் கொண்டுவரக்கூடாது என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அழைப்பிதழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஆளுநரை அனைவரும் எழுந்து நின்று வரவேற்க வேண்டும் என்றும் அவர் இருக்கையில் அமர்ந்த பிறகே மற்றவர்கள் அமர வேண்டும் என்றும் பல்கலைக்கழக நிர்வாகம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. நேரு உள்விளையாட்டு அரங்கில் லியோ திரைப்பட வெற்றி விழா நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் ரசிகர்கள் பெருமளவில் குவிந்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைந்துள்ளார் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், எந்த அளவுக்கு ஒரு ஆரவாரம் அங்க சூழ்ந்திருக்கு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய என்ன எந்த அளவுல செய்யப்பட்டிருக்கு, விழாவுக்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கு வேல்முருகன்?
ஸ்ரீராம் குறிப்பாக நடிகர் விஜயனுடைய லியோ திரைப்படத்தினுடைய வெற்றி விழா இன்று சென்னையில் இருக்கக்கூடிய நேரு உள்விளையாட்டு அரங்கில் வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வழக்கமாக விஜய் ரசிகர்கள் ஏராளமானோர் வரக்கூடிய சூழலில் தற்பொழுது வந்து மிகுந்த கட்டுப்பாடோடு விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய நேரடியாக இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு மட்டுமே இந்த பாஸ் வந்து வழங்கப்பட்டதன் காரணமாக 6000-க்கும் மேற்பட்ட நபர்கள் மட்டுமே வந்திருக்கக்கூடிய சூழலில் சரியான முறையில் உள்ளே வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால இந்த இடத்துல போக்குவரத்து நெரிசலோ அல்லது ரசிகர்கள் காத்திருக்கக்கூடிய சூழலோ நேரடியாக பார்க்க முடியல. இன்னும் சற்று நேரத்தில் நடிகர் விஜய் பேச இருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் உள்ளே வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. அதாவது 20 நிமிடங்கள் இன்று நடிகர் விஜய் முக்கியமான பல விஷயங்களை பேச இருக்கிறதா கூறப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே நடிகர் விஜயை பொறுத்தளவுக்கு ஒரு குட்டி கதை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த குட்டி கதையில பல அரசியல் சார்ந்த பல விஷயங்களும் இருக்கும். ரசிகர்களுக்கும் ஊக்கம் படுத்தக்கூடிய வகையில பல விஷயங்களை பேசுவாங்க. சில ரசிகர்கள் காத்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். மேம் வணக்கம். எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க சொல்லுங்க. எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கு சார் எங்களுக்கு. ரெண்டாவது ஏன்னா ஆடியோ லான்ச் எல்லாம் வரல, இதுக்கு ரொம்ப எதிர்பார்த்து தான் வந்திருக்கோம். என்ன பேசுவார்னு எதிர்பார்க்கறீங்க? குட்டி கதை சொல்லுவாரு, மோட்டிவேஷனலா இருக்குமா, அரசியல் ரீதியா இருக்குமா பாக்குறீங்களா? எது இருந்தாலும் கண்டிப்பா எங்களுக்கு தேவைதான் சார். நாங்க எது இருந்தாலும் கண்டிப்பா ஏத்துப்போம். சொல்லுங்க எப்படி இருக்கு? நீங்க பேசுறீங்களா சொல்லுங்க. எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட இருக்கீங்க சொல்லுங்க. ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கேன். என்ன சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கலாம்? அவர் வந்து அவர் என்ன லெக்ஸ்ட்ல லெவல்ல பண்ணப்போற சொல்ல நினைக்கிறேன். ஓகே ஓகே. நீங்க இதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்ல வந்திருக்கீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. ஓகே ஓகே. உள்ள போலியா? மழை வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? இன்னும் போல வந்து இப்போ போன ஆர்வமா இருக்கு. ஓகே ஓகே. தேங்க் யூ. ஏராளமான ரசிகர்கள் வந்து தற்போது உள்ள சென்றிருக்கிறாங்க. 6000-க்கும் மேற்பட்ட ரசிகர்களுக்கு சரியாக வண்ண நிறங்களில் வந்து டேக் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை காண்பிச்சு உள்ளே போகக்கூடிய வகையில் வந்து பல வழிகள் வந்து 6 வழித்தடத்தில் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு குறிப்பாக இசை வெளியீட்டு விழா திடீரென்று ரத்து செய்யப்பட்டது. அது ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்த நிலையில் இந்த வெற்றி விழாவை ரசிகர்களுக்காக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று திட்டமிடப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட சமீபத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசை நிகழ்ச்சியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது காவல்துறை அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 6000 நபர்களுக்கு மட்டுமே இந்த டேக் வந்து வழங்கப்பட்டு தற்போது எந்தவித போக்குவரத்து பிரச்சனையும் இல்லாமல் தற்போது இந்த நிகழ்ச்சி தொடங்கக்கூடியதை நேரடியாக பார்க்கிறோம். ஸ்ரீராம் களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன். பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளை பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சேரோ பே முஸ்கான் ஹே யே அப்னே ஆப் மே பதாதி ஹே காஃபி குஷ் யே கிலாடி திகாயி தே ரஹே ஹே ஔர் குஷ் ஹூ பி க்யூ நா பிரதானமந்திரி ஸ்வயம் உன்சே பாத்சீத் கர் ரஹே ஹே உன்கி ஹௌஸ்லா அஃப்சாயி கர் ரஹே ஹே உன்கே அனுபவ் உன்சே ஜான் ரஹே ஹே. பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் கலந்துரையாடி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த பல வீரர் வீராங்கனைகள் பதக்கம் வென்றிருந்தார்கள். அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது கலந்துரையாடி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு உள்ளிட்டோர் எல்லாம் அந்த போட்டியில் பதக்கம் வென்றிருந்ததை நாம் பார்த்திருந்தோம். இந்த நிலையில் அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடுகிறார். அந்த வெற்றி பதக்கங்களை அவர்கள் பிரதமரிடம் காட்டி சிலாகிக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வீரரையும் தனிப்பட்ட முறையில் அவர்களுடன் கைகுலுக்கி அந்த பதக்கங்களை பெற்று வாழ்த்து பெறக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டோம்.